இதுதான் 2024 TVS Apache RTR 310. அண்ட் இந்த வீடியோ நம்ம இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சில ஃபீச்சர்ஸ் மற்ற பிராண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்கறது கிடையாது, பட் டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோ சொல்ல போகிறேன். அண்ட் மெயின்லி இந்த பைக்கோட ப்ரைஸிங் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பிகாஸ் ப்ரைஸிங் அவ்வளோ சூப்பராக வந்து டிவிஎஸ் இந்த பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நேற்று நீங்கள் பார்த்துட்டு இருக்க நித்தின் ஸ்டடியூஸ். பிஃபோர் ஸ்டடி இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில். அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்கள் ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரில்லியன்ட் டிவிஎஸ் எம்பாக்கம் ஃபார் லெட்டிங் மீ திஸ் பைக். டிவிஎஸ் பைக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரில்லியன்ட் டிவிஎஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2024 டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310. அண்ட் நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த பைக்கோட டிசைனில் வந்து டிவிஎஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலே இருக்குது. ஒரு பம்பிள் பீ ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் டிவிஎஸோட லோகோ நீங்கள் பார்க்கலாம், ஆர்டிஆர் 310க்கான பேஜிங் நீங்கள் பார்க்கலாம், இண்டிகேட்டர்ஸ், லைட்ஸ், ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ எல்லாமே எல்இடியில் வந்து உங்களுக்கு இருக்குது. கீழே டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹைபீம் பார்த்தீங்கன்னா இதில் 2 level பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து வருது. ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு காரில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வருமோ அதெல்லாமே உங்களுக்கு பைக்கில் வந்து டிவிஎஸ் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம் நம்ம. ஸோ இட் லுக்ஸ் ரியலி குட், பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரொஃபைல். ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி மட் கார்டு, உங்களுக்கு வந்து இந்த எல்லோ கலர் கண்டிப்பாக உங்களுக்கு பம்பிள் பீ அசம்பிள் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கலர் பயங்கரமாக இருக்குது இந்த பைக்கில்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 41mm யூஎஸ்டி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோல்டன் கலரில் அது கொடுத்ததுன்றது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி அண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள டயர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மிஷ்லின் டயர்ஸ் இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மிஷ்லின் டயர்ஸ் கொடுக்குறதுன்றதே ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. டிவிஎஸ் ரேசிங் அண்ட் பேஜிங் பார்க்கலாம். அண்ட் டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 110/70 R17. டிஸ்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 300mm ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பைபர்க்கான பேஜிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பைபர்க்கான டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு இந்த பைக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 4 piston கேலிப்பர்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. சிங்கிள் பிஸ்டன் உங்களுக்கு ரியரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ரியர் டிஸ்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 240mm ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆர்ஆர் 310 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த பைக்கில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் ஆஸ் வெல் அஸ் பிரேக் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே ஒரு இந்த காக்பிட் வந்து காட்டிடுறேன். ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம வீடியோவில் பேசுவோம். ஸோ டிவிஎஸ்க்கான பேஜிங் உங்களுக்கு இந்த டேங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அப்பாச்சிக்கான பேஜிங் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஆர்ஆர் 310 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஸ்பெக் அப்படின்றக்கான பேஜிங் இருக்குது. என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு ட்ரெல்லிஸ் ஃப்ரேமில் வந்து இந்த பைக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஜிலிட்டி உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த பைக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அப்படியே நான் உங்களுக்கு ரியர் ஷாக் பற்றி காட்டுறேன். மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜின் பற்றி பேசிடுவோம் அப்படியே நம்ம. இந்த பைக்கில் பார்த்தோன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூ சோர்ஸ்ட் 312cc லிக்விட் கோல் BS6 ஃபேஸ் 2 இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 35 bhp ஆஃப் பவர் அண்ட் 28 Nm ஆஃப் டார்க். ஸோ இந்த பவர் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 5 ride மோட் இருக்குது. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். மைலேஜ் பற்றி பேசினோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 30 kmph மைலேஜ் வந்து டிவிஎஸ் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் குவிக் ஷிஃப்டர், பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடடான ஒரு பைக் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் வந்து இந்த பைக்கில் ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் ஆஸ் வெல் அஸ் குவிக் ஷிஃப்டர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபியூல் டேங்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வித் 2.2 liters ஆஃப் ரிசர்வ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்க்கான ஒரு பேஜிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத்தை சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக வீடியோவில் பேசுவோம். அண்ட் இப்போ நம்ம இந்த பைக்குடைய சீட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா சீட்டோட குஷனிங் பாருங்கள், நல்லாவே இருக்குது உங்களுக்கு குஷனிங் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து பில்லியன் ரைடருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீ ஹோலில் நீங்கள் போட்டு இந்த சீட்டை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் செட்டில் நான் இப்போ உங்களுக்கு உட்காந்து காட்டுவேன். இந்த பைக்குடைய சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு மெட்டல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்விங்காம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அலுமினியமில் ஸ்விங்காம் வந்து இந்த பைக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து எஜிலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பைக்கோடைய வெயிட் டு பவர் ரேஷியோ வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம. சாரி கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பிகாஸ் சாரி கார்டுன்றது
இந்தியன் நார்ம்ஸ் படி இருந்தால் சேஃப்டிக்காக இருந்தாலும் சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க சும்மா ஒரு மெட்டலில் வந்து கொடுத்து ஒருமே அக்லியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இதில் பாருங்கள், இது அப்படியே ஒரு வீலோடைய ஒரு பார்ட் மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்என்டி டீம் டிசைன் டீமுக்கு வந்து நான் ஒரு குடோஸ்ன்னு சொல்லுவேன், நான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ரியரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னாக்க இந்த டெயில் லேம்ப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே பார்த்தோன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்து இலுமினேஷன் ஃபார் நம்பர் பிளேட். டயர் ஹக்கர்லேயே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணதுனால இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு வந்து அது ரிமூவ் பண்ணாக்க இதுவும் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு ஸ்மார்ட் மூவ்னு சொல்லுவேன் நான். எக்ஸாஸ்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல சில்வர் கலரில் வந்து உங்களுக்கு அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. டிவிஎஸ் ரேசிங்கான பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம். DOHC அப்படின்ற பேட்சிங் டிவிஎஸ் கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வண்டியில் ஸ்பெக் ஷீட்டை நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு பிராண்டிங்லேயே எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பெக், அதாவது ட்ரெல்லிஸ் பிளாட்ஃபார்மை சொல்கிறாங்க. DOHC-னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாங்க, ரிவர்சிங் கிளைனிங் அப்படின்றது. தென் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு RT ஸ்லிப்பர் கிளச் உங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ RT LSC அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய இந்த பைக்கில் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெக் ஷீட்டில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு இந்த பைக்கில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அந்த பைக்குடைய ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம இந்த பைக்குடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த பைக்கில் இப்போ நான் வந்து உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் நீங்களே பார்க்கலாம், ஐம் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே கால் வந்து அழகாக ப்ளேஸ் பண்ண முடியுது. இன்னும் எனக்கு வந்து நல்ல ஒரு ஹைட் இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5'7" இல்லை 5'5" கிட்ட இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து டோஸ் லைட்டாக அப் பண்ணுற பொசிஷன் வந்து உங்களுக்கு வரும். வென் வி டாக் அபவுட் தி எர்கனாமிக்ஸ் ஆஃப் திஸ் பைக், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நல்ல அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் ஃப்ளிக்கபிள் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் இன்ஜினியரிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ ஒரு காக்பிட் அப்படின்னு பேசும்போது இந்த பைக்கோட காக்பிட் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காக்பிட் இந்த பைக்கில் டிவிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டக்கின் பண்ணி காலை உள்ளே வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுற அந்த ஈஸ் ஆஃப் டிரைவிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பைக்லன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டக் பண்ணிட்டு ஓட்டும்போது நீங்கள் காலிலே நீங்கள் வந்து வண்டியை மெனுவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே இதில் வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. டிசைனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ரியர் செட்டில் தான் இருக்குது, சென்ட்ரல்லையும் இல்லை ஃப்ரண்ட்லேயும் இல்லை, ரியர் செட்டில் இருக்குது லைட்டாக. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து இங்கே டேங்கில் டக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள், எனக்கு நல்லா இருக்கும் உட்காரத்துக்கு. அதான் இந்த பைக்குடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கில் பார்த்தோன்னா இந்த இடத்துல E20 பேட்ச் நீங்கள் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னாக்க E20 கம்ப்ளைன் இந்த பைக் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த பைக்குடைய ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரேசிங் சின்ஸ் 1982 டிவிஎஸ் ரேசிங்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5-inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் சப்போர்ட்ஸ் ப்ளூடூத் ஆஸ் வெல். ஸோ 5 ரைட் மோட் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் எங்கே கண்ட்ரோல் பண்ணணும், இந்த இடத்துல ஸ்விட்ச் கியர்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ரைட் மோட் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அர்பன், ரெயின், ஸ்போர்ட், ட்ராக், சூப்பர் மோட்டோ, 5 ரைட் மோட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அண்ட் வண்டி வந்து த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் இதை செட் பண்ண முடியும். ஆன் த கோ நீங்கள் பண்ண முடியாது, பண்ணாலும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ வண்டி நிறுத்திட்டு நீங்கள் வந்து ரைட் மோட்ஸ் மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு பைக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு ட்ரிப் டீட்டெயில்ஸ் இருக்குது, 3 ட்ரிப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். மை வெஹிக்கிளில் போனீங்க அப்படின்னாக்கா சர்வீஸ், பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆப் மூலமா நீங்கள் இந்த பைக்கில் வந்து இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ப்ரிஃபரன்ஸஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டைனாமிக் ஹெட்லாம் டிஆர்எல்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இருக்குது. குவிக் ஷிஃப்டரும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ நிறைய செட்டிங்ஸ் நீங்களே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபோன் மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ரியலி குட். கனெக்டிவிட்டி இருக்குது, டிஸ்பிளே செட்டப் இருக்குது, பிரைட்னஸ் கிளாக், டே அண்ட் நைட் மோட். டே நைட் மோட் போனோம் அப்படின்னாக்கா நைட்டில் செட் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இருக்குது. டேயில் மாற்றினா அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. தென் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். கஸ்டம் விட்ஜெட்ஸ்லாம் இருக்குது, வா பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இது ஃபோன் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்பீட் அலர்ட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்பீட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அலர்ட் தரும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. கிளஸ்டர்லேயே பார்த்தோன்னா மேலே வந்து உங்களுக்கு டேக்கோமீட்டர் இருக்குது, இங்கே ரெயின் இருந்தால் அது இருக்குது. இப்போ நான் மாற்றினேன்னா உங்களுக்கு அது மாறும், அர்பனுக்கு மாறிடும். அண்ட் ஸ்பீடோமீட்டர், கியர் போர்ஷன் இண்டிகேட்டர், அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா கேஜஸ்லாம் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு
ஃபியூல் எக்கானமி, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஓடோ மீட்டர்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. டெல்டேல் லைட் சுற்றி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த 5 இன்ச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 500 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸ்விட்ச் கேஸ் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்விட்ச் கேஸில் ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ணுற இந்த பைக்குடைய க்ரூஸ் கண்ட்ரோல் தான். எஸ், காரில் கொடுக்குற ஃபீச்சர்ஸ்லாம் டிவிஎஸ் உங்களுக்கு இந்த பைக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் நான். சில ஃபீச்சர்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் இந்த பைக்கில் கொடுக்கறது கிடையாது, பட் டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் இந்த பைக்குடைய ஹசார்ட் லைட்டுக்கான பட்டன் இருக்குது. இதில் நீங்கள் வந்து இந்த பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் வந்து நேவிகேட் பண்ண அதுக்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன்கான பட்டன் இருக்குது. ரைட்டில் பார்த்தோன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் வித் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு இன்டிகிரேட்டட் இந்த பைக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கீ போடுற ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இந்தத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு கீ காட்டிடுறேன். கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிவிஎஸ் பைக்கில் வரமே அதேமாதிரி கீ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ரியலி குட். இந்த பைக்குடைய ரைட் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட பார்க்குறேன் இந்த பைக்குடைய ரைட் ரிவ்யூ. இந்த பைக்குடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரிங் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டியூல் சேனல் ஏபிஎஸ் உங்களுக்கு இருக்குது, அதிலே கார்னரிங் ஏபிஎஸ் உங்களுக்கு வரும். வீலி கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து வருது. கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு. ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது நீங்க பின்னாடி வீலி பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுவும் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து இருக்குது. தென் ஹில் டிசன் கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டாக ஆர்டிடிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு டிவிஎஸ். அது என்ன அப்படின்னாக்க ரேஸ் டியூன் டைனாமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு இது வந்து வருது. ஸோ கண்டிப்பாக சேஃப்டிலையும் டிவிஎஸ் வந்து இந்த பைக்கில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. அண்ட் நீங்கள் ஒன்று ஓன் பண்ணுறீங்க அப்படின்னால இந்த பைக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக் பற்றி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸிங் பற்றி பேசல. நம்ம இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.7 lakhs எக்ஷோரூம் சென்னையிலையும், 3.2 lakhs ஆன்ரோட் சென்னையில் உங்களுக்கு இந்த பைக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த பைக்கில் உள்ள ஃபீச்சர்ஸ் பயங்கரமாக ஓவர்லோடாக இருக்குன்னு சொல்லலாமல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கோம் நான் நம்புகிறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சிபிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.